நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிக சந்தோஷமுடையவனாய் இருக்கிறேன். பிரசங்கத்தை கேட்பதிலே எத்தனை பேர் சந்தோஷம் உள்ளவங்களா இருக்கிறீங்க? ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நாளிலே நான் ரூத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களுக்கு போதிக்கும்படியாக நான் வந்திருக்கின்றேன். கர்த்தருக்கு சித்தமான இன்னும் 2 செய்தி கொடுக்கணும். ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த 2 செய்தியுமே ரூத்தினுடைய புஸ்தகத்திலிருந்தே கொடுக்கலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் ஒருவேளை மாறுதலை கொண்டு வந்தாலும் வரலாம். ஆனால் இன்றைக்கு ரூத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த சத்தியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகின்றேன். இந்த 1வது அதிகாரத்தில் ஒரு புறப்பாடை பற்றியும் ஒரு வருகையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டிபார்ச்சரை பற்றியும் ஒரு அரைவலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் விமான நிலையங்களில் தான் அந்த வார்த்தையை நாம் பார்ப்பது உண்டு. புறப்பாடு, வருகை, டிபார்ச்சர், அரைவல் என்று சொல்லி விமான நிலையத்தில் தான் நம்ம அதை பார்ப்போம். இங்கே ஒரு புறப்பாடையும் நாம் பார்க்கிறோம், ஒரு வருகையையும் நாம் பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே புறப்பாடு பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது, வருகையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கடைசி 22வது வசனத்தில் ஒரு அருமையான வருகையை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்குது. இங்க 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு குடும்பம் பெத்லகேமில் இருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போய் சேருகிறார்கள். ஒரு குடும்பம், அவர்கள் புறப்பட்ட இடம் பெத்லகேம், ஆனால் போய் சேர்ந்த இடமோ மோவாப் தேசம். பெத்லகேமை பத்தி சொல்லும் போது அது அப்பத்தினுடைய வீடு, ஆகாரத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் பெத்லகேமை பற்றி சிறப்பாக குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் பட்டணங்களில் ஆயிரங்களில் நீ சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடியவர் உன்னிலிருந்தல்லவா புறப்பட போகிறார் என்று அங்கு மீகா தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு சிறிய பட்டணம், 100 பட்டணத்தில் ஒரு பட்டணம் கூட சொல்லல, 1000 பட்டணத்தில் இது ஒரு சிறிய பட்டணம். ஆனால் அந்த பட்டணத்துக்குள்ள சிறப்பு என்ன? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தில் தான் பிறக்க போகிறார் என்பது முன்னறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பெத்லகேமை விட்டு ஒரு குடும்பம் என்ன செய்கிறது? இடம் பெயருகிறது. போய் சேர்ந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அந்த தேசத்தை பற்றி பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் ஒரு குறிப்பு, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு பெருமைக்காரர்கள், பெருமை பிடித்தவர்கள். பொதுவாக பெருமைப்பட உள்ளவர்கள் தேவனை அதிகமாக தேட மாட்டார்கள். எல்லாம் தங்களுடைய ஞானத்தினாலே, தங்களுடைய திறமையினாலே எல்லாவற்றையும் சாதிப்போம், எங்களுக்கு தேவனுடைய தயவு ஒத்தாசை தேவையில்லை என்று சொல்லி ஒரு பெருமையாய் வாழக்கூடிய ஒரு ஜனம், தேவனை தேடாத ஒரு ஜனம். அது மட்டுமல்ல, அதே எரேமியா 48:46 அங்கு விக்கிரக ஆராதனையும் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டுவிட்டு, தாங்களால் உண்டாக்கின, கைகளால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை வணங்கக்கூடிய விக்கிரக ஆராதனையும் அங்கு இருந்தது. இந்த குடும்பம்
ஒரு மேலான ஒரு பெத்லகேமை விட்டுவிட்டு எங்கே போய் சேர்கிறார்கள்? ஒரு மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். இன்னும் அந்த மோவாப் தேசத்தை பற்றி சொல்லும்போது உபாகமம் 23 அதிகாரம் 3 வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அம்மோனியனும் மோவாபியனும் 10 தலைமுறைக்கானாலும் அவர்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. தேவனுடைய சபைக்கு அவர்கள் புறம்பானவர்கள், ஒரு அருவறுப்பான சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த குடும்பம் எங்க போய் சேருது? பெத்லகேமை விட்டு எங்க போய் சேர்ந்துச்சு? மோவாப் தேசத்துக்கு போய் சேர்ந்தது. இன்னும் பாருங்க, லூக்கா 10:30 வசனத்திலே கூட ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த மனிதன் எங்கிருந்து எங்கே போகிறான் என்று சொன்னால், எருசலேமை விட்டு எங்கே போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் உயரம் மலையிலே கட்டப்பட்ட பட்டணம். எரிகோ தாழ்வாய் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இவன் எருசலேமில் இருந்தவன் எங்கே? எரிகோவுக்கு போய் சேர்கிறான். எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் என்று சொன்னால் அது சமாதான ஸ்தாபனம், சமாதானம், ஷாலோம். அந்த இடத்தை விட்டுட்டு இவன் எங்க போறான்? எரிகோவை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். அங்கு யோசுவாவின் புஸ்தகம் 6:26 வசனத்திலே அந்த எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம், அதை எடுத்து யாரும் கட்டக்கூடாது, அது சபிக்கப்பட்ட பட்டணம். இவன் மேலான எருசலேமை விட்டு எங்கே போகிறான்? கீழான எரிகோவை நோக்கி போகிறான். இன்னொரு மனிதனை பார்த்து பார்க்கிறோம், லூக்கா 15:00 இளைய குமாரன். அவன் தன்னுடைய அன்பான தகப்பனுடைய வீட்டை விட்டு தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனையின்படி தூர தேசத்துக்கு அவன் போகிறான். அந்த தேசத்தில் என்ன செய்தான்? குறைவுபட தொடங்கினான். போனான், ஆனால் என்ன ஆச்சு? குறைவுபட தொடங்கினான் என்று சொல்லப்பட்டது. பன்றி தின்கிற தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான். அதை கூட கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அவனை விசாரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி ஒரு அனாதை போல அவன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏன்னா இங்க தகப்பனுடைய வீட்டில் எல்லாம் நிறைவாக இருந்தது, ஒன்றும் குறைவு இல்லை, அன்புக்கு குறைவில்லை, வசதி வாய்ப்புகளுக்கு குறைவில்லை, எல்லாம் நிறைவு. ஆனால் ஒரு சிலருடைய ஆலோசனையை கேட்டு அவன் அங்கு போகிறான். இன்றைக்கு நாம் கூட சில நேரங்களில் தேவன் நம்மை எங்கே வைத்திருக்க விரும்புகிறாரோ, நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, அந்த இடத்தை விட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் ஒருவேளை மாமிசத்திலேயோ அல்லாவிட்டால் மற்றவர்களுடைய ஆலோசனையிலே நடக்கும் போது அது பெரிய விபரீதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த குடும்பம் எதற்காக பெத்லகேமை விட்டு சென்றது என்று சொன்னால், பஞ்சம் பிழைப்பதற்காக. பஞ்சம், இப்ப பெத்லகேமிலே ஒரு பஞ்சம், அப்பத்தினுடைய வீடு தான், அங்கேயும் ஒரு பிரச்சனை, அங்கேயும் ஒரு தட்டுப்பாடு வருகிறது, ஒரு பஞ்ச காலம் வருகிறது. இந்த குடும்பத்தார் நினைத்தார்கள், நாம் இங்கே இருந்தால் இந்த பஞ்சத்திலே நாம் என்ன செய்வோம்? கஷ்டப்படுவோம், நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால நலனை கருதி நாம் பெத்லகேமை விட்டு போவதுதான் நல்ல மேலான ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். இது தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனை அல்ல, தேவ சமூகத்திலே காத்திருந்து எடுத்த ஒரு ஆலோசனை அல்ல, இவர்கள் மாமிசத்திலே எடுத்த ஒரு ஆலோசனை. இங்கிருந்தா என்ன செய்வோம்? பஞ்சத்தில் மாட்டி கஷ்டப்படுவோம். ஆகவே பிழைக்க தெரிஞ்ச வழி என்ன? இதை விட்டு வெளியே மோவாப் தேசம் நல்லா செழிப்பா இருக்குது,
அங்க ஒரு குறையும் இல்ல அங்க போனா நல்லா இருப்போம் அப்படினு சொல்லி இந்த குடும்பத்தார் ஒருவேளை நகோமி தான் அந்த ஆலோசனையை சொன்னாரோன்னு தெரியல அவ அப்படி பஞ்சம் பிழைக்கிறதற்காக ஆனால் அது தேவனின் சமூகத்திலிருந்து வந்த ஒரு ஆலோசனை அல்ல அவங்க எடுத்த தீர்மானம் தேவ சமூகத்தில் எடுத்த ஒரு தீர்மானமும் அல்ல ஏன் அந்த பஞ்சத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டாரா பஞ்சத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க மாட்டாரா வேதம் என்ன சொல்கிறது சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீதம் 33:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பஞ்சத்திலே நம்மை உயிரோடு காக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது பஞ்சம் வரலாம் பிரச்சனை வரலாம் பாடு வரலாம் உபத்திரவம் வரலாம் ஆனால் தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது என்னை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்னுடைய எல்லா அசைவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்னுடைய தேவையை பார்த்துருக்கிறார் என்னுடைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்னுடைய குமரலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது எதற்கு பஞ்சத்துல அவங்க உயிரோட பஞ்சம் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் உபத்திரவம் வரும் ஆனால் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் ஹல்லேலூயா மற்ற புறஜாதிகளுக்கு இல்லாத பெரிய பாக்கியமும் சாக்கியமும் நமக்கு இருக்குன்னா நம்மை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் ஹல்லேலூயா பஞ்சத்துல காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரா அதே சங்கீதம் 37 சங்கீதம் 19 வசனம் 37:19 கர்த்தர் உத்தமர்களை பஞ்ச காலத்தில் என்ன செய்கிறாராம் திருப்தியாக்குறார் முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா உத்தமர்களுடைய நாட்களெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார் நம்ம நாம் உண்மையும் உத்தமமாக அவரை பின்பற்றுவோமானால் நம்மை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய நாட்களை அறிந்திருக்கிறார் அவர் என்ன செய்கிறாராம் உத்தமர்களை பஞ்ச காலத்தில் என்ன செய்கிறாரு திருப்தியா சாப்பாடு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா பஞ்ச காலத்தில் நல்லா திருப்தியா சாப்பாடு இருக்குமா மூணு வேளையும் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காது கிடைக்கும் அதே 37:25 என்ன சொல்றாரு தாவீது தன்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மையை சொல்றாரு என்ன உண்மை நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனானேன் ஆனால் நீதிமான் ஒருபோதும் கைவிடப்பட்டதும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக போய் கையேந்தி நின்னதையும் நான் பார்த்தது இல்லை ஹல்லேலூயா நீதிமான ஒரு நாள் கைவிட மாட்டார் அவனுடைய சந்ததியை தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார் அவன் பிள்ளைங்க போய் தட்டை எடுத்துக்கிட்டு போய் தெரு தெருவா அந்த பிரசங்கர் கூட சொன்னார்ல என் தெருவிலேயே போய் நான் பிச்சை எடுத்தேன்னு சொன்னார்ல அது ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை சொன்னார் ஆனால் நீதிமானே ஒரு நாள் கைவிட மாட்டார் அவன் பிள்ளைங்க போய் தட்டெடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் அவங்க உதவி செய்வாங்களா இவங்க உதவி செய்வாங்களா அப்படின்னு போய் நிற்கிறத நான் பார்த்ததே இல்லைங்கிறார் எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க ஹல்லேலூயா ஆகவே தேவன் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார் அப்பத்துக்காக கையேந்தும்படியாக யார் வீட்டில் போய் கையேந்தையும் என்ன செய்ய மாட்டாரு வைக்க மாட்டார் ஹல்லேலூயா எனக்கெல்லாம் ஒரு ஒரு மட்டன் ஸ்டாலில் கூட போய் கியூவில் நிற்கிறது எனக்கு பிடிக்காது ஒரு மட்டன் ஸ்டாலில் போய் கியூவில் போய் நின்று வாங்கிறது எனக்கு பிடிக்காது அதுக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கணுமா நாம் யார் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க நம்மளை தேடி எல்லாம் வரணும் நம்ம போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு பில் கட்டுற இடத்துல கூட கியூவில் நிற்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் நம்ம போய் நின்றுக்கிட்டு இருக்கணும் கியூவில் போய் கால் கெடுக்க ஏன் நின்றுட்டு இருக்கணும் ஏன் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அவன் ஒரு இடத்துல கூட நம்மளை கால் கெடுக்க நிற்க வைக்கிற ஒரு தேவன் இல்லை ஆகவே ஆனால் இந்த குடும்பம் ஏன் போச்சு
இவ்வளவு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யோபுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல கூட சொல்றாரு, யோபு எல்லாத்தையும் இழந்து தெருவில் வந்து நிற்கிறாரு. அப்ப அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க, அவர் பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கு உன் ஆத்மாவை என்ன செய்வாரு, காப்பார். பஞ்ச காலத்துக்கு உன்னை என்ன செய்வாரு, நீ எல்லாத்தையும் இழந்து தெருவில் வந்துட்டேன்னு நினைக்காத, ஆனா உன்னை காக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹாலலூயா. ஆனா இந்த குடும்பம் ஏன் போச்சு? இவ்வளவு சத்தியங்கள் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்காதா? பெத்லேயம்லயே வாழ்ந்தவங்களாச்சே, ஏன் தெரிஞ்சிருக்காதா? இவங்களுக்கு என்னன்னா, உலக பிரகாரமா ஞானமா பிழைக்கணும்பாங்க. ஞானமா பிழைக்கணும், எதுலையும் போய் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது, பிரச்சனையில மாட்டிக்க கூடாது, கொஞ்சம் ஞானமா பிழைக்கணும். அப்படிதான் இந்த குடும்பம் என்னாச்சு, கஷ்டம் பிரச்சனைன்னா இடத்த காலி பண்ணுறது நல்லது. இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும் போது எங்கள் தெருவில் உள்ளவங்கெல்லாம் வெறும் கூலி தொழிலாளிகள் தான். எங்கள் அப்பா அம்மா தான் வாதியாராக இருந்தனால அரசாங்க சம்பளம், மற்றவங்களாம் கூலி தொழிலாளிகள். வேலை செஞ்சு அன்னைக்கு வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. ஆனால் இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் அடமழை பெய்யும், மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ பிழைப்பு இருக்காது, பாலு மழை வந்து பிழைப்பை கெடுக்குதுன்னு சொல்லி மழையை போய் திட்டுவாங்க ஜனங்க. அப்படி கஷ்டம், பசி பட்டினி, எல்லாரும் எங்கே வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மாச சம்பளம் இருக்கிறதுனால அரிசி எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சிடுறது, அதனால எல்லா ஜனங்களும் இங்கே வருவாங்க, ஏதாவது உதவி கேட்பாங்க. சில நேரங்களில் எங்கள் அம்மாவே போய் மற்றவங்கள போய் பார்த்துட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு, இந்த அரிசியை வச்சுக்க, பிள்ளைங்களை பட்டினி போடாத, கஞ்சாவது காய்ச்சி கொடு, இந்த அரிசியை வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வந்த நாட்கள் உண்டு. அதே மாதிரி தான் அந்த நகோமி குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம்தான். என்ன, பஞ்ச காலத்தில் எல்லாம் செலவாகும் போது மற்றவங்களும் வந்து உதவிக்கு நிற்பாங்க, மற்றவங்க வேற உதவிக்கு வந்து நிற்பாங்க, வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு இல்லைன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதே, என்ன செய்யறது, எல்லாருக்கும் கொடுத்து கடைசியில் நான் இருக்கிறதையும் இழந்து நிற்கிறதா? இந்த உடைமைகள் எல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், இருக்கிற சொத்தை காவந்து பண்ண வேண்டுமானால், இடம் பெயர்வதே நல்லது என்று சொல்லி குடும்பம் என்ன ஆயிடுது, இடம் பெயர ஆரம்பித்துட்டாங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 10:39, தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை என் நிமித்தமாய் இழக்க கொடுக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். ஜீவனை காக்க விரும்புகிறவன், சில நேரங்களில் இங்கெல்லாம் பெல்ட் போடுறோம், இந்தியாவில் அப்படி பழக்கம் இல்லை, அதனால காரில் போகும்போது கார் திடீர்னு ரோட்டை விட்டு கவுழுதுன்னு வச்சிங்க, உள்ளே இருக்கிறவன் தப்பிச்சுக்கலாம், ஆனால் அந்த அவசரப்பட்டு கதவை திறந்துட்டு வெளியே குதிக்கிறான் பார்த்தீங்களா, அது குறிப்பாக அந்த லாரியில் போகும்போது இந்த லெஃப்ட் சைடில் கிளீனர் உட்காந்துருப்பான், ரைட் சைடில் டிரைவர் உட்காந்துருப்பான். லாரி கவலும் போது லெஃப்ட் சைடில் தான் கவல், அந்த கிளீனர் என்ன பண்ணுவான், டக்குன்னு டோரை திறந்துட்டு வெளியே குதிப்பான். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, இந்த லாரி அவன் மேலேயே பிறண்டு போயிடும். உள்ள இருந்த டிரைவர் பொழைச்சுக்குவான், வெளியே இருந்த கிளீனர் போயிடுவான். ஏன், தான் ஜீவனை எப்படியாவது காப்பாத்திக்கணும், தான் ஜீவனை காப்பாத்திக்கணும்னு விரும்பினான், கடைசியில் அது என்ன செஞ்சிட்டான், இழந்து போனான். தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அவன் இழந்து போய்விடுவான், ஆனால் என் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை இழக்க கொடுக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. இந்த நகோமி குடும்பம் அதை தான் செஞ்சிச்சு, இருக்கிற சொத்தை பாதுகாக்கணும், இருக்கிற சொத்தை காத்துக்கொள்ளணும், எல்லாத்தையும் வித்து பணமா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், போகணும், மோவாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் பஞ்சத்தில் எங்கே காப்பாற்றுவாரு, எப்போ காப்பாற்றுவாருன்னு நம்ம எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காது, இருக்கிறத ஞானமாக பிழைக்க தெரியணும்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் என்ன பண்ணிட்டுது, இருக்கிறத எடுத்துக்கிட்டு கிளப்பிட்டு
இந்த குடும்பத்தை பத்தி நினைக்கும் போது எனக்கு ஒரு காரியம் என்னன்னா, அதே மத்தேயு 19:10 அதிகாரம் 38 வசனத்துல சொல்றாரு. இத சொல்லிட்டு 39 இத சொல்லிட்டு 38 என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த நகமி குடும்பம் இங்க இருந்தா பெத்லேம்ல இருந்தா கொஞ்சம் கஷ்டம் வரும், பாடு வரும், பஞ்சம் வரும், பசி வரும். என்ன எதுக்குடா இந்த வம்பு, பிழைப்பதற்கான வழிய பார்ப்போம்னு சொல்லிட்டு போச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு பாடே வரக்கூடாதுயா, கஷ்டம் வரக்கூடாதுயா, பிரச்சனை வரக்கூடாதுயா, போராட்டமே வரக்கூடாதுயா, அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. எனக்கு பாடே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, யாரும் என்னை பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது, பசி வந்துடக்கூடாது, அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புறேங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. அப்படி நீங்க கை தூக்குனீங்கன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அதனாலதான் இங்க ஒரு பொடி வச்சுட்டாரு. என்ன பொடி வச்சுட்டாரு, சிலுவையை தூக்காதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. அப்படின்னா நீ என்ன செய்யணும், பெத்லகேம்ல தான் இருக்கணும். பாடு கஷ்டம் இருந்தாலும் அங்க ஆண்டவருக்கு உனக்கு நியமித்த இடத்துல நீ இருக்கணும். இடத்தை காலி பண்ணணும்னு நினைக்க கூடாது, ஓடணும்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரு உங்களை, நீங்க அவர் வச்ச இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை எப்படியும் அவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. பஞ்சகாலத்திலேயே என்ன செய்வாராம், திருப்தியாக்குவாராம். ஒரு என்னைய சத்தியத்துக்குள்ள நடத்தின அந்த ஊழியக்காரருடைய அப்பா ஒரு சாட்சி சொன்னாரு. இந்த ஊழியக்காரெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க. ஒரு நாள் சாப்பாடு இல்லை, காலை சாப்பாடு இல்லை, மத்தியான சாப்பாடு இல்லை, ராத்திரிக்கும் சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. பிள்ளைங்கெல்லாம் பசியில சுருண்டு சுருண்டு படுக்கிறாங்க, என்ன பண்றது. ஆனா அந்த மனுஷன் ஒரு ஞானமா ஒரு காரியம் என்ன செய்யறாருன்னா, அன்னைக்கும் குடும்ப ஜபத்தை நிறுத்தல. சாப்பாடே இல்லையா, என்னையா குடும்ப ஜபம், என்னை ஆண்டவர் நல்லா வச்சாருன்னா நல்லா துதிப்பேன், சோத்தரிப்பேன், குதிப்பேன், ஆடுவேன், எனக்கே பிரச்சனை, நான் எங்க துதிக்கிறது. ஆனா அந்த ஐயா என்ன பண்ணாரு, பிள்ளைங்களை எல்லாம் கூட்டி வச்சு அந்த வாசல்ல திண்ணையில எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, பாட்டு நடக்குது, துதி நடக்குது, சோத்திரம் நடக்குது, பாட்டு நடக்குது, குடும்ப ஜபம் நடக்குது. ஆனா காலையிலயும் சாப்பிடல பிள்ளைங்க, மத்தியானமும் சாப்பிடல, நைட்டுக்கும் வழி இல்லை, ஆனா குடும்ப ஜபம் நடக்குது. ஆனா திடீர்னு குடும்ப ஜபம் பண்ணிக்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தார், திடீர்னு கண்ணை முழிச்சு பாக்குறார், ஒரு வெள்ளை உருவம், வெள்ளை வெள்ளேன்னு ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு. அந்த நாட்கள்ல அங்க ஒரு ஒரு மினி பிசாசு ஒண்ணு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, அது எல்லாரையும் பயமுறுத்துது, வழியில போறவனையெல்லாம் மறிச்சு அது கேக்குது, பயம்னு ஒரு வதந்தி வதந்தி நடந்துகிட்டு இருக்க ஒரு காலம். அந்த காலம் இவர் இந்த வெள்ளை வெள்ளையன்னு இருக்குல்ல, வெள்ளை வெள்ளையன்னு உட்காந்துருந்ததை பார்த்தோன்னா, ஆஹா மினி பிசாசு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இயேசுவின் நாமத்துல உன்னை கடிஞ்சுக்கிறேன்னு ஒரே சத்தமா கடிஞ்சு கொண்டாரு. அப்புறம் அந்த வெள்ளை உருவம் என்ன பண்ணுச்சு, எழுந்துச்சு, ஐயா நான் மினி பிசாசு இல்லையா, மனுஷயா, பண்ணையார் வீட்டில் சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னு பண்ணையார் உங்கள் வீட்டில் கொண்டு போய் இந்த சாப்பாடை கொடுத்துட்டு வர சொன்னார், டிஃபன் கேரியர் நிறையா, அதை கொடுக்கறதுக்காக வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்ததுனால ஜெபத்தை முடிக்கட்டும்னு சொல்லிட்டு குளூரில் நான் என் வெள்ளை துண்டை போட்டு போத்திக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஐயா டிஃபன் கேரியர் அந்த அந்த பண்ணையாருக்கு இவரை குறித்து என்ன நினைவு வரணும், அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன், அவர் வீட்டில் ஏதோ நிச்சயதார்த்தமோ என்னமோ நடந்துச்சான், சாப்பாடு மிஞ்சி போச்சு, அவர் நினைச்சாரா அந்த பிச்சை பிள்ளை பிள்ளை குட்டிக்காரன் அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டுவான்னு சொல்லி தான் பண்ணையால் ஒருட்ட சாப்பாடு, டிஃபன் கேரியர், பெரிய டிஃபன் கேரியர், நிறைய சாப்பாடு வருது. ஆண்டவர் உங்களை போஷிக்கணும்னா எப்படியும் போஷிப்பார். ஹல்லேலூயா. உங்க தேவையை சந்திக்கணும்னா எப்படியும் சந்திப்பார், யார் மூலமாகவும் சந்திப்பார், எங்கிருந்தாலும் வரும். நான் அந்த ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் வேடிக்கையா கேட்பேன், இன்னைக்கு மினி பிசாசு என்ன பண்ணாந்து கொடுத்துச்சு.
அப்படிதாங்க நம்ம ஆண்டவர் சாதாரண தேவன் இல்லைங்க நம்ம பார்த்தோம்ல ஜீவிக்கிற தேவன்ங்க நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிற தேவன்ங்க நம்மள போசி பாருங்க நம்மை பாதுகா பாருங்க எவ்வளவு பஞ்ச வரட்டுமே அந்த பஞ்சத்திலே நம்ம உயிரோடு பாதுகா பாருங்க ஏங்க நாங்க நம்ம உலக ஞானத்தை சாந்துக்கிட்டு ஓடணும் நீதிமொழிகள் 3:5 ல என்ன சொல்லப்பட்டிருக்குது உன் சுய புத்தியின் மேல் சாராதே உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத இதை விட்டு போயிட்டா நல்லா இருக்கலாம்னு நீ நினைக்காத அங்கதான் உனக்கு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் காத்திருக்குது இந்த குடும்பம் பண்ண தப்பு என்ன தெரியுமா போனாங்க மோவாப் தேசத்திலேயே போனவங்க அங்கேயே தங்கிட்டாங்க திரும்பி வரணுங்கிற ஒரு எண்ணமே இல்ல பெத்லேமுக்கு வரணும்னு எண்ணமே இல்ல அங்கேயே கூடாரத்தை போட்டு அங்கேயே தங்கிட்டாங்க ரெண்டாவது தப்பு என்னன்னா அங்கேயே சம்பந்தங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாது இருப்பாயாகன்னு சொன்னது போல அதெல்லாம் மறந்துட்டு அங்கேயே ரெண்டு பையன்களுக்கும் சம்பந்தம் பொண்ணு எடுத்துட்டாங்க அங்கேயே இருக்கணும்னு நினைச்சிட்டாங்க எத்தனை வருஷம் இருந்தாங்களா 10 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கேயே ஆனா அதனால அவங்க சந்தித்த விளைவுகள் இழப்புகள் அது பெரிய இழப்பு பெரிய நஷ்டம் இன்னைக்கு சில நேரங்கள்ல நாம பிரச்சனைகள்ல நம்ம தேவ சமூகத்துல போய் உட்காரணும் ஆண்டவரே பிரச்சனை வருது பிரச்சனை வந்திருக்குது இதுல இருந்து நான் எப்படி தப்பிச் செல்வது ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 32:8 என்ன சொல்றாரு நான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் நான் உனக்கு ஒரு போதகராய் இருந்து உனக்கு போதிப்பேன் உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்வேன் சொல்றாரு ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காரல இந்த குடும்பம் என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்துருக்கு ஆண்டவரே பஞ்சம் வருதுங்கிறாங்க நாங்களும் பிள்ளைக்குட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம் எப்படி ஆண்டவரே என்ன செய்யறது அப்படின்னு இல்ல உடனே மாமிசத்துல முடிவு நினைச்சாங்க முடிவு எடுத்தாங்க போயிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி சில நேரங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்றதுக்கு பதிலா நாமாகவே சில முடிவுகளை எடுத்து போகும்போதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது தாவீது ராஜா ஒரு பெரிய தைரியசாலி சிங்கத்தை கொண்டவன் கரடியை கொண்டவன் கடைசியா கோலியாத்தையே கொண்ட ஒரு தைரியசாலி தான் ஆனா அவர் மாமிசத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவெடுக்கிறாரு 1 Samuel 27:1 ஒரு முடிவெடுக்கிறாரு என்ன முடிவு அது என்ன சொல்றாரு என்றாகிலும் ஒரு நாள் சவுல் கையினால என்னை சவுல் என்னை கொண்டு போடுவான் ஏன்னா எந்த நேரமும் ஈட்டியை வச்சு துரத்திக்கிட்டே இருக்கிறான் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றது என்றாகிலும் ஒரு நாள் சவுல் என்னை என்ன செய்வான் கொன்று போடுவான் ஆகவே நான் பெலிஸ்திய தேசத்துக்கு ஓடி போக போகிறேன் அப்படின்னார் ஏன் இதுவரைக்கும் எத்தனையோ முறை ஈட்டிய அவன் எய்தானே எத்தனையோ சூழ்ச்சிகள் எத்தனையோ தந்திரங்கள் எல்லாம் சவுல் பண்ணானே அந்த தந்திரங்கள்லாம் அந்த சூழ்ச்சியில தாவீத சவுல் கையில தேவன் ஒப்பு கொடுத்தாரா எவ்வளவோ ஞானமா பாதுகாத்தார் இந்த முந்தின அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா சவுலத்தான் தாவீது கையில கொண்டாந்து ஒப்படைச்சாரு கூட இருக்கிறவங்க கூட சொல்றாங்க ஒரே குத்தா குத்தி போடும் சத்ரு அவன் கையில கொடுத்திருக்கிறார் இதான் சந்தர்ப்பம் ஆனா கத்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல நான் கை போட மாட்டேன்ட்டாரு அப்ப இத அறிஞ்ச அந்த சவுல் வந்து அது வரைக்கும் ஈசாயின் மகன் ஈசாயின் மகன் திட்டிக்கிட்டு இருந்தவன் நீங்க 26 கடைசியில பாத்தீங்கன்னா கடைசியில என்ன சொல்றான் என் குமாரனாகிய தாவீதேங்கிறாரு என் குமாரனாகிய தாவீதே நீ மென்மேலும் பலப்படுவாய் திட்டின வாயாலேயே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உண்டு பண்ணினார் ஹல்லேலூயா
இன்னைக்கு யாரெல்லாம் நம்மள மட்டமா பேசுறாங்களோ இகழ்ச்சியா பேசுறாங்களோ அதே வாயினால நம்மை புகழ்ச்சியாக பேசும்படி தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. அதான் நடந்தது. நீ என் குமாரனாகிய தாவீதே நீ மின்மேலும் உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த தேவன் உன்னை மென்மேலும் பலப்படுத்துவார்னு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டுட்டு தான் போனா. அதுக்கு பிறகு சவுலும் தாவீதும் சந்திச்சதா வரலாறே இல்லை. அவ்வளவுதான், அதான் கடைசி சந்திப்பு போயிட்டான். ஆனா திடீர்னு தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்னைக்கு இருந்தாலும் இவன் என்னைய கொண்டு போட்டுடுவான், இவன் கைக்கு தப்பு வைக்கப்படணும்னா நம்ம எங்க போகணும்? பெலிசியர். இதை நான் யோசிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு காரியம்னா, யானைக்கும் அடி சறுக்கும். அவன் பெரிய விசுவாச வீரன் தான், தைரியசாலி தான், கோலியாத்துக்கு முன்னாடியே போய் நின்னான். ஆனாலும் அவனுக்கும் ஒரு அடி சறுக்கல். ஏன்னா சாத்தான் வந்து சில அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு நேராக எய்வான். அவன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா நல்லா இருந்துகிட்டு இருக்க, நமக்கே திடீர்னு ஒரு சோர்வு வரும், திடீர்னு ஒரு சோர்வு. அது என்னன்னா சாத்தான் நம்ம இருதயத்தில் எய்கிற ஒரு அக்னி ஆஸ்திரம். திடீர்னு ஒரு அவிஸ்வாசம் வரும். காலையில் நைட்டு படுக்கும் போது நல்லா தான் படுத்திருப்போம், காலையில் எழுந்திருக்கும் போது திடீர்னு ஒரு அவிஸ்வாசம், அந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், அந்த பிரச்சனையை என்னால் முடியாது, என்ன ஆகும், அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு திடீர்னு ஒரு அக்னி ஆஸ்திரத்தை பிசாசு கொண்டு வந்து போடுவான். திடீர்னு ஒரு அவிஸ்வாசம் வந்துடும். ஏன்னா நம்மளாம் மனிதர்கள் தானே. அதே மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அம்பை எய்தான் பிசாசு, அது அவன் இருதயத்துக்குள்ளே போய் தச்சோன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னைக்காவது இந்த தேசத்தில் இருந்தோம்னா என்னைக்காவது நம்ம என்ன செய்ய போகிறோம், இவன் கையில் மாட்டிக்கும். ஆனால் அதே தாவீது சங்கீதம் 35:10 என்ன எழுதுறாரு பாருங்க. சங்கீதம் 35:10 என்ன எழுதுறாரு, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பு வைக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? சிறுமையானவன, ஒரு பெரிய பலசாலி. ஏன்னா சிறுமையானவன், இந்த சிறுமையானவனை பெரிய பலசாலி. அவன்கிட்ட பண பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, எல்லா பலனும் இருக்குது, இவனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இவர் சொல்றாரு, இந்த சிறுமையானவனை பெரிய பலசாலியுடைய கைக்கு தப்பு வைக்கிற இதுல உமக்கு ஒப்பானவர் யார்? அது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தானா, உண்மைதானா, தப்பு வைப்பாரா? எவ்வளோ பெரிய பலசாலி, எவ்வளோ ஒரே திரண்டு நமக்கு விரோதமாக வந்தாலும் தப்பு வைப்பாரா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எழுதினவன் தான் இவன். என்ன சொல்கிறான், அதே வாயால் தான் இப்போ என்ன சொல்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் இவன் என்னை கொன்று போட்டுடுவான். நம்ம இடத்த காலி பண்ணுறது நல்லது, தேசத்தை காலி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி தேசத்தை விட்டு எங்கே போகிறாரு, போகக்கூடாத தேசத்துக்கு போகிறாரு, பெலிசியர் தேசத்துக்கு போகிறாரு. அங்கே உள்ள ஒரு ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆனால் அங்கே உள்ள பிரபுக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் தான் நம்ம கோலியாத்தை கொன்றவன், இவன் தான் நம்ம தலைவனை கொன்றவன், இவன் தான். இவனை குறித்து தான் அங்கே பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி இவனை தான் பாடினாங்க. ஆனா இவனை நம்ம யுத்தத்துக்கு எங்க போறான்? அவன் சார் ஆகிஸ் ராஜா சொல்றாரு, நாங்க இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறோம், நீயே எங்க கூட. எந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி அன்னைக்கு கோலியாத்தை விளத்தல்னானோ, இப்ப என்னாச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா பெலிஸ்தர்கள் போறாங்க, அந்த யுத்தத்துல போகணும்னு ஒரு பொடி வைக்கிறார். பிசாசு அப்படிதான் நமக்கு பொடி வைப்பான், சில நேரங்கள் அப்படி பொடி வைப்பான். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 1 Samuel 30 அதிகாரத்தில் வந்த தாவீதுடைய உடைமைகளெல்லாம் கொள்ளடிக்கப்பட்டு போய்விட்டது.
மனைவி பிள்ளைகள் கொள்ளையடிக்கப்பட்டு போயிட்டார்கள். கூட வந்தவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போயிட்டது. கூட வந்தவங்களும் இவனுக்கு விரோதமாக எழுப்பினா ஒன்னால தானே எங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி அவங்களும் எழுப்பினார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டுகிறது. தாவீது மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆனா ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செஞ்சான், திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, சில நேரங்களில் நாம் தீர்மானம், மாமிசத்தில் சில நேரங்களில் நாம் தீர்மானம் எடுத்து செயல்பட்டோம்னா அதனால் வர்ற விளைவு பெரிய விளைவாக இருக்குது. எருசலேமில் இருக்கிற வேண்டியவன் எரிகோவுக்கு போகணும்னு போனான், போய் சேர்ந்தானா, வழியில் கல்வர் கையில் அகப்பட்டான். அவனுடைய உடமைகள் எல்லாம் உரிந்து கொண்டார்கள், எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. குற்றுயிராக என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன், எருசலேமில் இருக்க வேண்டியவன் எங்கே போகிறான், எரிகோவை நோக்கி போகிறான், சுயத்தில் போகிறான். அதே போல தான் நகோமி குடும்பம் போனது, சுயத்தில் ஒரு முடிவெடுத்து போனாங்க. இந்த பஞ்சத்தில் நம்ம ஆப்படக்கூடாது, இந்த பஞ்சத்தில் நம்ம ஞானமாக தப்பிக்கணும், பிழைக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. மோவாப் தேசத்துக்கு போனாங்க. உலக மனுஷனே என்ன சொல்கிறான்னா, ஆலயம் இல்லாத கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது. நம்ம போனாலும் எங்கே போனாலும் முதல்ல தேடுகிற காரியம், இந்த ஊரில் சர்ச்சு இருக்குதா, சபை இருக்குதா, ஆவிக்குரியவங்க இருக்கிறாங்களா, எனக்கு ஆராதிக்க முடியுமா. இங்கே வந்திருக்கிறவங்க கூட நெட்டில் பார்த்து தான் வந்திருக்கீங்க, ஒரு தமிழ் சபை இருக்கா, எனக்கு ஒரு நல்ல சபை இருக்கான்னு நெட்டில் பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை நண்பர்கள் மூலமாக அழைக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. எதுக்கு? ஆனால் இந்த குடும்பம் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அங்கே போனால் ஆராதனை உண்டா, ஆவிக்குரியவங்க இருக்கிறாங்களா, ஆராதனை உண்டா, ஆலயம் உண்டா, இதெல்லாம் நகூமி குடும்பம் நினைக்கவே இல்லை. மோவாப் தேசம் நல்லா செழிப்பாக இருந்தது, பஞ்சம் விளைக்கிறதுக்கு நல்ல தேசமாக இருந்தது, அதைத்தான் நினச்சாங்க. அங்கேயே என்ன செஞ்சிட்டாங்க, இருக்கணும், காலகாலமும் நம்ம சந்ததியாக அங்கேயே இருக்கணும்னு தீர்மானமும் பண்ணிட்டாங்க. அங்கேயே சம்பந்தம் கலந்துட்டாங்க, 10 வருஷம் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் போன்னு விட்டார். அப்புறம் லகானா என்ன செய்கிறாரு, இழுத்து பிடிக்கிறார், போ அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு லகானை கையில் வச்சிருக்கிறாரு, பிடிக்கி என்ன செய்கிறாரு, இழுக்கிறாரு. அடி உளுந்துச்சு, கணவன் இறந்து போனான். ரெண்டாவது அடி, ரெண்டு பையன்களும் இழந்து போனாங்க. எல்லாம் போயிட்டது, அவ தனித்தவளாக ஆகிவிட்டா, வெறுமையாக போயிட்டா. தனித்து எதை காப்பாற்றணும்னு நினச்சாலோ அதை காப்பாற்றிக்க முடியல. தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை காக்கணும், குடும்பத்தை காக்கணும்னு நினச்சா குடும்பத்தையே கடைசியில் என்ன செஞ்சிட்டா, இழந்து போய் அவள் தனித்தவளாக நிற்கிறா. இவன் நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு அப்பாவுடைய அன்பெல்லாம் புறக்கணிச்சிட்டு உலகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி போனான், தூர தேசத்துக்கு போனான், மனம் போலப்படி வாழ்ந்தான். பணம் செலவழிய நண்பர்களெல்லாம் கலண்டு போனாங்க, இப்ப தனியா இருக்கிறான். இவன் போனது நிமித்தம் அந்த தேசத்திலையும் பஞ்சம் வந்துச்சு. கடைசியில் போன இடமும் ஆசீர்வாதம் இல்லை. கடைசியில் பண்ணிக்கு வைக்கிற தவிட்டினால் பசியாத்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், தனியாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம சுயத்தில் எதையும் முடிவெடுத்து செயல்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கணும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, மோசேயை பார்த்து பார்க்கும்போது யாத்ராமும் 33:15 யா மோசே சொல்கிறார். இவரும் இடம் பெயர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உம்முடைய சமூகம் என்னோடு செல்லாதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரோம். இப்போ நாங்கள் போகிறோம், ஆனால் நீங்கள் எங்கள் கூட வரணும். ஹல்லேலூயா. உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக போகாதிருந்தால் அடியேனே, ஆண்டவருடைய சமூகம் போகாமல் ஒரு அடி நம்ம எடுத்து வச்சாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது.
ஒரு அடி எடுத்து வச்சால் ஆண்டவரே நீர் ஏன் கூட எனக்கு முன்னாடி நீர் அடி எடுத்து வைக்கிறீரா? உங்க சமூகத்தை நான் உணர முடியுமா? நீங்க தான் என்னைய வழிநடத்தி செல்றீங்களா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை நாம உணராமல் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அதனாலதான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் அடியேனை போக விட்டாதீரும். நான் போக மாட்டேன். உங்க சமூகம் நீ போ சொல்றீங்கன்னா நீங்க ஆண்டவர் போச்சோன்னா ஆண்டவர் வருவார் நம்ம கூட. ஹல்லேலூயா. ஆண்டவர் போப்பா அப்படின்னு சொன்னா வருவார். அவர் நமக்கு முன்பாக செல்வார். கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். இரும்பு தாட்பாடுகளை உடைப்பார். வெண்கல கதவுகளை உடைப்பார். அந்த காலத்தின் பொக்கிஷங்களை புதையல்களை தருவார். ஆனா நாமாகவே மாமிசத்துல தாவீது ஒரு முடிவெடுத்த மாதிரி, நகோமி குடும்பம் முடிவெடுத்த மாதிரி நாம எடுத்து போனோம்னா ஆண்டவர் நம்ம கூட வரமாட்டார். அவர் வராவிட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக. இந்த தாவீதை பத்தி பார்க்கும்போது அந்த 1 சாமுவேல் 27:1 தன் இருதயத்தில் யோசனை பண்ணினான்னு போட்டிருக்கு. இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த யோசனை கிடையாது, தான் இருதயத்துல யோசனை. ஏன்னா ஒரு அக்னி ஆஸ்திரத்தை பிசாசு போட்டுட்டான். எல்லா எந்த விசுவாச வீரனுக்கும் கூட சில சறுக்கள் வரும். இனி எலியா மேல கர்மேல் பர்வதத்துல இருந்து சவால் விட்டவர் தான். காலையில ஒரு செய்தி வருது, யோசேப்பிட்ட இருந்து ஒரு செய்தி வருது, நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காது, உன் உடம்புல உன் தலை இருக்காதுன்னு ஒரு செய்தி வருது. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஓடி சூரச்செடியில போய் அவை என் தலையை வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னைய எடுத்துக்குங்க ஆண்டவரே சோமன ஆரம்பிச்சாரு. மலையில நிக்கிறவன் இப்ப எங்க போய் படுத்து கிடக்கிறான்? சூரச்செடியில போய் படுத்துருக்கான். சரு அடி சறுக்கள் வரும். நம்ம வாழ்க்கையில அப்படி தவறு நடக்காம இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட விசுவாச வீரர்களுக்கும் சில தடுமாற்றம் வரும். அதே மாதிரிதான் தாவீதுக்கு வந்துச்சு ஒரு தடுமாற்றம். இருதயத்துல யோசனை பண்ணினான் ஆண்டவர் பாதுகாப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போயிட்டான். ஆனா மோசே ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் அடியேனை இவ்விடத்திலிருந்து எங்களை புறப்பட்டு போக விடாத. உங்க சமூகத்தை பார்த்து தான் நாங்கள் புறப்படும். மேகம் புறப்படுதா, மேகம் மேலே கிளம்புதா, அதை பார்த்து தான் அவங்க பிரயாணம் தொடர்ந்தாங்க. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது யாக்கோபுகிட்ட ஒரு நல்ல காரியத்தை பார்க்குறேன். ஆதியாகமம் 46:1-4 உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த 45 கடைசியில் இப்போ யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு ஒரு நல்ல செய்தி வருது. அவன் பிள்ளைங்கள்லாம் போய் சொல்கிறாங்க, அப்பா நம்ம யோசேப்பு உயிரோடு இருக்கிறாரு, அவர் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாரு, நல்ல போஸ்ட்ல இருக்கிறாரு, நல்ல நிலைமையில இருக்கிறாரு, அவர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த வண்டியெல்லாம் அனுப்பி இருக்கிறாரு. எல்லாம் வந்து நிக்குது வாசல்ல, எல்லாம் நிக்குது கூட்டிட்டு போகிறதுக்கு. வண்டி எல்லாம் வந்து நிக்குது, எல்லாம் நிக்குது. உடனே சோத்திரம் அலேலியான்னு சொல்லிட்டு யாக்கோபு வண்டியில ஏறி போயிட்டாரா? சோத்திரம் அப்படியா அலேலியான்னு சொல்லிட்டு வண்டியில ஏறுறான்னு முதல்ல ஏறி போண்டா அப்படின்னு எயித்துக்கு போனாரா? அவர் எங்க ஓடுறாரு? பெயர்செபாவுக்கு ஓடுறாரு. தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பாலாம் வழிபட்டு வந்த அந்த தேவ சமூகத்துக்கு ஓடுறாரு. அந்த சமூகத்துல போய் பலி செலுத்துறாரு, தேவனுக்கு துதி பலிய செலுத்துறாரு, சோத்திர பலிய செலுத்துறாரு. ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பதில் வரணும்னு அவங்க வெயிட் பண்றாரு. அங்க வெயிட் பண்றாரு. நம்ம வெயிட் பண்றோமா? ஆண்டவர்ட்ட இருந்து பதில் வருதா, ஆலோசனை வருதான்னு வெயிட் பண்றோமா? தேவ சமூகத்துக்கு ஓடுறோமா? ஒரு முடிவு எடுக்கும் போது தேவ சமூகத்துக்கு ஓடுறோமா? ஆண்டவரே நான் இதுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆலோசனை வர்ற வரைக்கும் காத்திருக்கோமா? இவருக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. இவருக்கு அந்த எகிப்துன்னு கொஞ்சம் பயம். மகனை நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷம் தான். மகன் கூப்பிடுறான்னு போனா போகணுன்னா சந்தோஷம். ஏன்னா
செத்துபோன மகன் உயிரோடு இருக்கறானா எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா எகிப்துங்கும் போது கொஞ்சம் யோசிக்கிற, எகிப்து அது உலகத்தை குறிக்குது. அந்த எகிப்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. மூணாவது வசனத்துல ஆதியாகமம் 46:3 என்ன சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட தெளிவான பதில் வருது, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். பயப்படாத, எகிப்துக்கு போகிறதுக்கு நீ பயப்பட வேண்டாம். 4வது வசனத்துல நான் உன்னோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. நீ எகிப்த நினைச்சு பயப்படாத, நான் உன் கூட வருவேன். இது ஏன் சித்தப்படி நடக்குது? இந்த காரியங்கள்லாம் என்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி நடக்குது. என் சித்தப்படி நடக்குது. அதனால நீ எகிப்துக்கு போ, பயப்படாத, நான் உன்னோடு கூட வருவேன். இது எப்படிப்பட்ட புறப்பாடு, இது எப்படிப்பட்ட புறப்பாடு, இது எப்படிப்பட்ட டிபார்ச்சரு. உடனே ஒரு தைரியம், ஆண்டவர் என் கூட வராரியா, நான் போவேன். எங்க வேணாலும் போவேன், உலகத்துல எந்த மூளைக்கு போக சொன்னாலும் போவேன். என் ஆண்டவர் என் கூட வர்றாரு, என் கூட இருக்கேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அத மனசுல அவர் உறுதி பண்ணிக்கிட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு. அது ஆசீர்வாதமான ஒரு பிரயாணமா இருந்துச்சு. ஆனா நகோமி போன பிரயாணம் அது ஆசீர்வாதமா இல்லை, இளையகுமாரன் போன பிரயாணமும் ஆசீர்வாதமா இல்லை. தாவீது பெலிஸ்தியர் தேசத்துக்கு போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்தாராம், 1 வருஷம் 4 மாசம் இருந்தாராம், 1.5 வருஷம் இருந்தாராம். அது ஆசீர்வாதம் இல்லை, எல்லாத்தையும் இழந்து போனாரு. சரி, எல்லாம் போயிட்டது, நஷ்டம் எல்லாம் போயிட்டது. ஆனா இப்ப மறுபடியும் ஒரு அரைவலை பத்தி பார்க்க போறோம். இது புறப்பாடு கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு மாமிசத்தில் முடிவெடுத்து தேவ சமூகத்தில் ஆலோசனைக்காக காத்திருக்காம போனதுனால எங்கேயோ போயிட்டு எல்லாத்தையும் இழக்கக்கூடாது, எல்லாம் இழந்தாச்சு. ஆனால் இப்போ நமக்கு ஒரு அரைவல் இருக்குதா? ஒரு அரைவல் இருக்குது. அந்த நகுமி ஒரு அவளுக்கு ஒரு அரைவல் என்ன எப்படி வருதுன்னு பார்த்தா அவள் யோசிக்கிறா. என்ன பண்ணுறா? ரூத்துடைய புஸ்தகம் 1:6-7 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவளுக்கு ஒரு நல்ல செய்தி காதுல வருது. என்னன்னா, தேவன் தன்னுடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார். பெத்லகேமில் தேவன் தன்னுடைய ஜனங்களை கைவிடல, சந்திச்சாரு, இப்போ ஒரு ஆகாரம் அருளினார். ஒரு செழிப்ப தேவன் பெத்லகேமில் கட்டளையிட்டு இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே இவ என்ன பண்றான்னா, இனி ஒரு நாள் கூட இந்த மோவாப் தேசத்துல நாம் இருக்க கூடாது. நாம் மாமிசத்துல முடிவெடுத்து வந்த, நாம தெரிந்து கொண்டு வந்த இந்த மோவாப் தேசத்துல இனி ஒரு நாள் தங்குவது கூடாது. நான் எழுந்து, அந்த 2 வசனத்திலையும் என்ன வருதுன்னா, 1 வசனத்துல திரும்பி வரும்படி எழுந்து. எங்க திரும்பி வரா? பெத்லேமுக்கு. தேவ ஜனங்கள், தேவ சமூகம் இருக்கக்கூடிய அந்த பெத்லகேமை நினைத்து அதை அங்க திரும்பி வரும்படி அவர் என்ன, அவ என்ன பண்ணா, எழுந்தாள். அதுல நம்ம அந்த தீர்மானத்துல நமக்கு ஒரு தடுமாற்றம் வந்துடக்கூடாது. நான் என்ன செய்வேன், பெத்லேமுக்கு போகணும். அப்புறம் என்ன செய்யற, அடுத்த வசனத்துல தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு, இந்த ஸ்தலம் எனக்கு, இது தேவன் எனக்கு கொடுத்த தேசம் அல்ல, தேவன் அனுமதித்த ஒரு காரியம் அல்ல, நான் இங்கிருப்பது எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, இந்த ஸ்தலத்தை விட்டு நான் என்ன செய்வேன், என்னுடைய ஜனங்கள் அண்டைக்கு நான் போவேன், என் தேவ சமூகத்தண்டையிலே நான் போவேன், அவர்களோடு கூட சேர்ந்து நான் தேவனை ஆராதிப்பேன், தொழுது கொள்வேன், அங்க போவேன். ஆனா பிசாசுல ஏற்பட்டவன் கிடையாது, அவன் போராடத்தான் செய்வான். என்ன என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா, நீ நல்லா இருக்கிற காலத்துல புறப்பட்டு வந்த, இப்ப எல்லாத்தையும் இழந்து வெறால போற, உன்னை எப்படி அந்த ஜனங்க ஏற்றுக்குவாங்க, அங்க உனக்கு எப்படி வரவேற்பு இருக்கும்,
எல்லாம் நல்லா இருக்கிற காலத்துல நீ வந்துட்ட இப்போ என்ன சொல்வாங்க எல்லாம் நல்லா இருக்கிற காலத்துல எங்களை விட்டுட்டு போனீங்க இப்போ எல்லாத்தையும் இழந்து நீ இங்க வரியா அப்படின்னு எல்லாரும் பல பேர் பல விதமா பேச மாட்டாங்க இன்னொரு அக்னி அஸ்திரத்தை கூட அவளுக்கு எழுதியிருப்பான் என்ன எழுதியிருப்பான்னா கணவனும் போயிட்டாரு பிள்ளைங்களும் போயிட்டா இனிமே இந்த உலகத்துல நீ ஏன் வாழ போற உனக்கு இனிமே ஒரு வாழ்க்கை தேவையா இனிமே உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா எல்லாத்தையும் இழந்துட்ட பேசாம இந்த மோவாப் தேசத்திலயும் உன் லைஃபை முடிச்சுக்க அப்படின்னு பிசாசு ஒரு அக்னி ஆஸ்திரத்தை போட்டிருக்கலாம் மறுபடியும் பெத்லேமுக்கு போறியா உனக்கு அங்க மரியாதை இருக்குமா மதிப்பு இருக்குமான்னு சொல்லி போராடி இருக்கலாம் ஆனா இவ ஒரு நல்ல உறுதியான தீர்மானம் எடுத்தா நான் இனி இங்கே இருக்க போறது இல்லை செத்தாலும் எங்க போய் தான் சேவேன் பெத்லேஹம்ல தான் போய் சாவேன் இங்க எனக்கு வேண்டாம் நான் அங்கதான் சாவேன் அங்கதான் வாழ்வேன் அங்க வாழ்வு இல்லைன்னா அங்கேயே சாவேன்னு ஒழிஞ்சு எனக்கு தேவன் கொடுத்த இடம் மோவாப்பு அல்ல எனக்கு தேவன் பெத்லகிம கொடுத்திருக்கிறாரு அங்க போவேன்னு சொல்லி அந்த ஸ்தானத்தை விட்டு அவள் புறப்பட்டாள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்குது இளையகுமாரனுடைய லைஃப்லையும் அதை தான் பார்க்குறோம் அவன் என்ன சொல்றான் நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு செல்வேன் அங்கே பண்ணி திங்கிற தவிட்ட அங்கே அந்த நாட்டத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அப்பா வீட்டை அவன் நினச்சி பார்க்குறான் என் அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு உண்டு நானும் இங்கே பட்டினியினால் என்ன செய்கிறேன் சாகிறேன் நான் ஒரு நாளும் இங்கே இருக்க மாட்டேன் நான் எழுந்து அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்பா என்னை மகனாக ஏற்றுக்கொள்ள விட்டாலும் வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே போவனே ஒழிய நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான் ஹல்லேலூயா அதாங்க அறைவல் ஒரு அறைவல் இருக்குது யாருக்கு அறைவல் இருக்குது ஒரு நல்ல தீர்மானம் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சித்தப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து புறப்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வரவேற்பு இருக்கிறது ஒரு உங்களுடைய வருகை ஒரு வரவேற்பு நிறைந்த வருகையாயிருக்கும் ஹல்லேலூயா அதனால கடந்ததை நினைச்சு கலங்கிட்டு இருக்காங்க இன்னும் நகமி வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது கடந்து போன உறவையே நினைச்சுக்கிட்டு அவ அழுதுகிட்டு இருந்தான்னா அவ வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும் ஆனா அவ எழுந்தா அவளுக்கு ஒரு புதிய உறவு புதிய துணையை கொடுக்கிறா அதான் அவ தான் யாருன்னா ரூத்து அந்த ரூத்து சொல்றா நீங்க மரிக்கிற இடத்துல நான் மரிப்பேன் மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உங்களையும் என்னை விட்டு பிரிக்க கூடாது அப்ப மரண பரியந்தம் நான் உங்க கூட இருப்பேன் புதிய உறவு பழைய உறவு கணவன் போயிட்டாரு பிள்ளைங்க போயிட்டாங்க ஆனா ஒரு தேவன் ஒரு புதிய உறவு நிலையான உறவு நீடித்த உறவை கொடுக்கிறாரு நீ பழச நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காது உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினைச்சு வேதனைப்படாத தேவன் உனக்கு என்றைக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு புதிய உறவை உனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் ஒரு புதிய சொந்தத்தையும் புதிய பந்தத்தையும் தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நீ மட்டும் இள ஸ்தானத்தை விட்டு எழுந்து புறப்பட வேண்டும் நீ ஒரு நல்ல ஒரு புதிய தீர்மானத்தை இன்னைக்கு எடுத்து நீ வர வேண்டும் அவன் அப்பா வீட்டை நோக்கி அவன் வந்தான் அவனுக்கு மேலதாளத்தோட அங்க வரவேற்பு காத்திருந்தது மேலதாளம் வரவேற்பு அப்பா வீட்டுல சாதாரண வரவேற்பு இல்ல மேலதாளத்தோட வரவேற்பு நீங்க மட்டும் இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க தேவ சமூகத்துல காத்திருந்து தேவ ஆலோசனைக்கு செவி கொடுத்து அப்பா உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் என்னை போக விட்டாதிரும் ஆனால் உங்க சமூகம் செல்லுமானால் நான் வருகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேலதாளத்தோட வரவேற்பு காத்திருக்கிறது என்ன சொன்னா யோவான் 6:37 சொல்லப்பட்டிருக்குது என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை நீ உலகம் என்னன்னா பழைய காரியத்தை சொல்லி 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 புறம்பாக்கிக்கிட்டே இருக்கும் நீ அப்படிப்பட்டவன் தானே இப்படிப்பட்டவன் தானே அதை செஞ்சவன் தானே இதை செஞ்சவன் தானே அன்னைக்கு கீழ்படியாம போனவன் தானே
இப்போ வந்துட்டியா அப்படினு புறம்பாக்கும் ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை ஒரு அதான் அரைவல் அவர் நல்ல தீர்மானம் இப்போ தாவீது வாழ்க்கையில அப்படி ஒரு தீர்மானம் எல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டதே ஆனா தாவீது என்ன பண்ணாரு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே குப்புற அடிக்க அழுதுகிட்டே அவ்வளவுதான் எல்லாம் போயிட்டு நமக்கு இன்னொரு ஃபியூச்சரே கிடையாது நம்ம தேவ சித்தம் இல்லாம வந்ததனால இப்படி விளைவு ஒண்ணுமே இல்லன்னு நினைச்சாரா உடனே ஏபோத்தை கொண்டு வர சொன்னாரு தேவ சமூகத்துல காத்திருந்தாரு செபிச்சாரு தேவன் ஒரு ஆலோசனையை கொடுத்தாரு அந்த ஆலோசனையின்படி செயல்பட்டாரு அதே 1 சாமுவேல் 30 அதிகாரம் 18 19 வசனத்தையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார் சிறிதானவைகளும் பெரிதான ஒன்றையும் இழக்கல எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைத்தது ஹல்லேலூயா கொள்ளையாடி கொண்டு போனவங்களையே கொள்ளையடிச்சிட்டு வர்றதுக்கு தாவீதின் கொள்ளை என்று சொல்லி சொல்லுகிற அளவுக்கு எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு ஒருவேளை நீங்க சில மாமிசத்துல சில மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு போய் கடைசியில இருக்கிறதெல்லாம் இழந்து போயிட்டோம்னு நினைக்காதீங்க தேவன் இழந்ததை எல்லாம் திரும்ப உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார் ஹல்லேலூயா இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் ஹல்லேலூயா சிறிதானவைகளையும் பெரிதானவைகள் எல்லாம் பெற்று ஏன் அவனுக்கு தெரியுது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கிட்டான் ஏன்னா இந்த நஷ்டத்துக்கு வேற யாரும் காரணம் கிடையாது நான் தான் காரணம் இப்படி வந்த இழப்புக்கு காரணம் நான் தான் ஒரு அவசரப்பட்டு மாமிசத்துல ஒரு முறிவெடுத்து வரக்கூடாத தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் நான் அங்கேயே இருந்திருக்கலாம் என்னுடைய தவறான முடிவுனாலதான் அந்த இழப்பு அப்படின்னு தன்னுடைய தவற தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணி தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருந்து அந்த ஆலோசனையின்படி அவன் செய்த போது எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைத்தது நகோமி இனிமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என் தேசத்துக்கு நான் போக போறேன் என்னுடைய இடத்துக்கு நான் போக போறேன் என்னுடைய ஜனங்கள் அண்டைக்கு போக போறேன் என் தேவ சமூகத்தை நோக்கி போக போறேன்னு சொல்லி அவ வந்தது அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது ஒரு வார்கோதுமை அறுவடை துவக்க காலத்துல வந்து சேர்ந்தாங்க ஒரு வறட்சியான காலத்துல வந்து இல்லை விதைக்கிற ஒரு காலம்னு சொல்லலை விதைத்து எல்லாம் அறுவடை எல்லாம் ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த காலத்தில் அவளுடைய அறைவல் அங்கு ஒரு ஆசீர்வாதமான அறுவடையாய் காத்திருந்தது ஹல்லேலூயா அதில் பார்த்தீங்கன்னா அவள் குடும்பத்தை இழந்து போனால் இப்போ எந்த குடும்பத்தில் கொண்டு போய் அவளை இணைக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஃபேமிலியில் கொண்டு போய் இணைக்கிறாரு இவ விட்டு வந்த குடும்பம் ஒரு மாதிரியான குடும்பம் தான் ஆனா இப்ப எந்த குடும்பம் இவளுக்கு ஒரு ராயல் குடும்பம் ஏன்னா அந்த அந்த தலைமுறையில தான் தாவீது ராஜா வராரு அந்த தாவீது ராஜாவுடைய பரம்பரையில தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவதரிக்கிறார் ஹல்லேலூயா ஒருவேளை நீங்க உலக பிராரமான குடும்பங்களை விட்டுட்டு வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க உங்களை தேவன் இங்க ஒரு ராயல் குடும்பத்துல கொண்டாந்து இணைச்சிருக்கிறாரு இந்த சபை என்ன ஒரு ராயல் குடும்பம் ஹல்லேலூயா இந்த பெத்லகேம் இது ஒரு ஆவிக்குரிய பெத்லகேம் இது ஒரு ராயல் குடும்பம் ஒரு ராயல் குடும்பத்துல கொண்டாந்து உங்களை இணைச்சிருக்கிறாரு அதனால அதையெல்லாம் மறந்துடுங்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரை வச்சிருக்கிறாரு ஹல்லேலூயா அதுல பாத்தீங்கன்னா 4:14 வசனத்துல அங்க எல்லா ஸ்திரீகளும் வந்து அவளை வாழ்த்துறாங்க புகழ்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சோத்திரம் அவ நினைச்சிருப்பாள இனிமே இப்படி ஒரு பெரிய குடும்பம் இப்படி ஒரு பெரிய சந்ததி எனக்கு கிடைக்க போகுதுன்னு அவன் நினைச்சிருப்பாளா அவ புறப்பட வேண்டிய இடத்த விட்டு புறப்பட்டா வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தா தேவன் அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஹல்லேலூயா அவ இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் சொல்ற ஆலோசனைக்கு செவி கொடுத்து விட வேண்டிய காரியங்களை விட்டு எழுந்திருக்க வேண்டிய இடத்தை விட்டு எழுந்திருச்சு தேவன் நமக்கு நியமித்திருக்கிற இடத்துக்கு வருவோம் கர்த்தர் ஒரு பெரிய நம்முடைய அறைவல் ஒரு பெரிய ஆசீர்வாதமான அறைவலாக இருக்கும் அதுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கிறார் ஹல்லேலூயா நம்ம ஜெபம் பண்ணுவோமா
Hallelujah, 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 hallelujah. Rabala Shanduna Rabu Dinimi. Mighty Lord, hallelujah. Hallelujah. கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா இன்னைக்கு ஒரு புதிய வரவேற்பு உனக்கு காத்திருக்குது நீ நல்ல தீர்மானம் எடுத்து கடந்த காலத்தில் நீ அவசரப்பட்டு எடுத்த அந்த தீர்மானங்களை எல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனையின்படி நீ நடக்க தீர்மானிப்பையானால் உனக்கு அருமையான அறுவடை காத்திருக்கிறது அருமையான அறைவல் ஹல்லேலூயா உன்னுடைய அறைவல் ஒரு ராஜரீகமான அறைவலாயிருக்கும் ஒரு ராஜரீகமான வரவேற்பு உனக்கு காத்திருக்க நகோமி அன்னைக்கு யாரும் அற்பமா நினைக்கல நகோமியோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரிதாபப்பட்டாங்களே ஒளிய நகோமிய யாரும் அற்பமா நினைக்கல இளைய குமாரனோ இவனோ என்று சொல்லி அவனை புறம்பாக்கல அப்பா ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி முத்தம் செய்தார் அவன் இழந்து போன எல்லா அந்தஸ்துகளையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் ஒரு பெரிய அருமையான அறைவலாக அவனுடைய அறைவல் இருந்தது நீ மாமிசத்துல முடிவெடுத்து மோசமான ஒரு முடிவை இன்னும் எடுக்காத இன்னைக்கு தேவ சமூகத்துல தேவ சத்தத்தை கேள் ஹல்லேலூயா அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் குரலை கேட்ட பின்னும் தயக்கம் ஏன் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் உன்னை எண்ணி உள்ளம் நொந்து உன்னை எண்ணி உள்ளம் நொந்து இயேசு துடிக்கிறார் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் வேலை வசதிகள் இல்லையோ வீட்டினில் வறுமை தொல்லையோ வெள்ளை வசதிகள் இல்லையோ வீட்டினில் வறுமை தொல்லையோ கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ கலங்காதே மன்னன் இயேசுபார் கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ கலங்காதே இயேசுபார் உன்னை எண்ணி உள்ளம் நொந்து உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அனைக்க இயேசு துடிக்கிறார்
அப்பாவுடைய குரல் உன் காதில் கேட்குதா? அருமையான சகோதரனே, சகோதரியே, மகளே, அந்த அன்பின் குரல் உன்னுடைய காதில் கேட்கிறதா? இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடு. ஏசப்பா, எல்லாத்தையும் உங்க கையிலேயே ஒப்பு கொடுத்துறப்பா. நீங்களே என்னை நடத்துங்கப்பா, நீங்களே என் குடும்பத்தை நடத்துங்கப்பா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க குடும்பத்தை ஒரு ராஜரீக குடும்பமாய் மாற்றுவார். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பாஸ்டர் வந்து ஜெபத்துல உங்களை நடத்துவாங்க. யாவரும் எழுந்து நிற்போம். வார்கோதுமை அறுப்பின் துவக்க காலத்துல நகோமி தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்தை விட்டு அவள் பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறாள். அப்பத்தின் வீட்டை நோக்கி வரும் பொழுதுதான் ஆசீர்வாதம் என்ன என்று நமக்கு தெரியும். ஆகவே உங்க வாழ்க்கையில இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் புறப்பட்டு போனாலும் நான் திரும்பி வந்தாலும் உம்முடைய சமூகம் என்னோடு கூட வரணும். ஆண்டவரே, உங்க சமூகத்தை மாத்திரம் ஆண்டவரே தகப்பனே என்னிலிருந்து எடுத்து விடாதே. தாவீது ராஜா சொல்றார், உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லு. ஆகவே அந்த தேவ கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவ கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு பேசின அந்த தயவை எண்ணி நீ என் கூட வாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிஷம் எல்லா சத்தமா ஆண்டவரை நோக்கி வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் நன்றியோடு சோத்திரம் பண்ணி கேளுங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட வருவார். நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயம் உங்க கூட வருவார். ஹல்லேலூயா, கூப்பிடும் போது வருவார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உண்மை சோத்திரம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாவம் கொண்ட தேவ ஜனம் வானம் பங்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏகம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏகம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இதனால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் ஆசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் மாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை மேலாக பார்த்தும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை மேலாக பார்த்தும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நம்மோடு கூட கர்த்தர் வருகிறபடினாலே கரங்களை தட்டி
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய தயவு உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தது ரூத்தின் புத்தகத்திலிருந்து ஆண்டவரே பெத்லகேமை விட்டு போன நகோமி பட்ட கஷ்டங்களும் தேவன் ஆகாரம் அருளினார் என்ற நல்ல வார்த்தையை கேட்டு திரும்ப எழுந்து விட்டு வந்த பெத்லகேமுக்கு திரும்பி வந்தது போல உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே திரும்பவுமாய் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க பார்கோதுமையின் துவக்க காலத்திலே கர்த்தர் ஆண்டவரே ராஜ வம்சத்துக்கு சொந்தக்காரியாக ரூத்து பிள்ளையை பெற்றாலும் நகோமி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல தேவ கிருபை பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் திரும்பவுமாக சமூகத்தில் கூடும் வரை உடைய தயவு உடைய கிருபை எங்களை காத்து வழி நடத்தட்டும் ஆசீர்வதியும் சுகபீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் பண பிரச்சனை வேதனை விசாவின் காரியங்கள் எல்லாம் தீமையாகவே போய்கொண்டிருக்கிறது கேட்கிற செய்திகள் எல்லாம் மனதிலே நம்பிக்கையை குலைக்கிறதே என்று மனதுக்குள்ளே நொடிந்து போன பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே ரூத்தினுடைய புத்தகத்திலே கர்த்தர் தன் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று சொல்வது போல மொர்தகாயினுடைய சரித்திரத்தை கால வர்த்தமானங்களை கொண்டு கர்த்தர் மாற்றினது போல இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய தகப்பனை ஆண்டவரே முடிவுகளை கர்த்தர் மேன்மையின் முடிவுகளாக மாற்றி தருவீராக ராஜா மது கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் யாவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் நிலைத்திருப்பதாக ஆமென் பிரைஸ் தி லார்ட் மறந்து போகாதீங்க 12:15 ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க என்னை பார்க்கணும் இது ஆனிவர்சரி இன்விடேஷனை